வணக்கம். இன்றைய வகுப்பு நம்ம பிளஸ் டூ தமிழ் பாடப்பகுதி பார்க்க போகிறோம். இப்போ 12வது வகுப்புக்கான இந்த பாடப்பகுதியில் தேவாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவாரத்தில் வந்து திருஞான சம்பந்த தேவாரமாக இது அமைகிறது. திருமயிலாப்பூர் என்ற ஊரில் எழுத்தரில் இறைவனை குறித்த பதிய பகுதி தான் எங்கள் ஊருடைய பாடப்பகுதி. பாடலுடைய முதலடி மலி விழா வீதி மடநல்லார் என்று தொடங்குகிறது. பூம்பாவை என்று முடியக்கூடிய 7வது பாடல் இது. இரண்டாம் திருமுறை என்ற நூலில் அமைந்திருக்கிறது. இதற்குள்ள அமைந்திருக்கிற ஒரு கதையும் கூட உங்களுக்கு சேர்த்து இந்த பகுதியில் நான் சொல்கிறேன். அந்த கதை பகுதி பேர் எலும்பு பெண்ணுருவான கதை என்பதாக அமையும். இப்போ வந்து திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாடல் பகுதியில் இரண்டு குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது போகவும் நான் சில செய்திகளை சேர்த்து இந்த வகுப்பில் அவங்க கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து சம்பந்தர் பற்றி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடுகள் கோவில் திருவிழா என்பதாக பாடப்பகுதி தொடங்குகிறது. ஒரு கோவிலுடைய திருவிழா வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அமைவது அந்த திருவிழா. ஆக கோவில் என்பது ஒரு ஊருக்குரிய பெருமைக்குரிய அடையாளங்களாக ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய புகழை பறைசாற்றக்கூடிய எழுச்சி தான் திருவிழாக்கள். திருவிழாக்கள் ஏன் நடக்குது, கோவில் எதற்காக இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தால் இந்த கோவில் திருவிழா. அப்படிப்பட்ட விழாக்கள் நிறைந்த ஊர்களில் ஒன்று திருமயிலை என்று அழைக்கப்படக்கூடிய மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரில் வந்து இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அது வந்து சென்னை மாநகரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்குள்ள இறைவனுக்காக கொண்டாடப்படுகின்ற விழாக்களில் ஒன்று பங்குனி உத்தர திருவிழா. அது அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பாடப்பகுதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுரை பகுதி. அப்போ இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பகுதியில் வந்து இறைவனுக்காக பாடப்பட்ட ஒரு பல்வேறு பாடல்கள் இருக்குல்ல, அதில் ஒரு பாடல் தான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறோம். அந்த சொல்லப்படுகின்ற பகுதி வந்து எதில் இருக்குன்னா, இரண்டாம் திருமுறை என்ற நூலில் இருக்கிறது. அதைத்தான் இந்த விளக்கம் கொடுக்குறோம். பாடப்பகுதியாக உள்ள இந்த பாடல் இரண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதுக்குள்ள ஒவ்வொரு விளக்கமும் பின்னாடி சொல்கிறேன். பன்னி திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் தொகுப்புகள். இவர் பாடல்கள் இசைப்பாடல்களாக இருக்கின்றன. இப்பாடல்களை எல்லாம் ஒரே ஒரு ஆள் தொகுத்திருக்காரு, அவருடைய பெயர் நம்பி ஆண்டார் நம்பி. தனித்தனியாக எழுதப்பட்ட பாடல்களை எல்லாம் சேர்த்து ஒரே இடத்தில் தொகுத்து கொடுப்பவர் தான் தொகுப்பாளர். அவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயராக இருக்கிறது. தேவார பாடல்கள் என்பது இப்போ மொத்த பாடலுடைய பெயர் அது. சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்துமே சம்பந்தர் பாடல்களில் விரவி இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்த பகுதி என்ன சொல்ல போகிறோம்னா, தேவாரம்னா என்னது, அதில் உள்ள பதிகம்னா என்னன்ற குறிப்புகளை எல்லாம் நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த பதிகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து இறைவனாகிய சிவபெருமானை பாடக்கூடிய முதல் பகுதி தான் விளக்கம் வந்து நம்ம முதல்ல சமயம் என்று சொல்லப்படுகிறது. பக்தி தொடர்பான முதல்ல இங்கேருந்து விளக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம். சைவம் என்று சொல்லப்படுகிறது. வைணம் என்ற இரண்டு பெரும் சமயங்கள் அன்று இருந்தது. அதில் சைவத்தை பற்றி பாடக்கூடிய பகுதிகள் எல்லாம் தேவாரம் என்றும், வைணவத்தை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பாடல்களாக துவக்கப்பட்டு வந்தன. ஆக அதை வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பிரபந்தங்களாக துவக்கப்பட்டது. சைவ பாடல்கள் எல்லாம் திருமுறைகள் என்ற அமைப்பின் கீழ் வந்துச்சு. இந்த சைவ பாடல்களுடைய இறைவன் வந்து சிவபெருமானாகவும், வைணவ சமயத்துக்குரிய கடவுளாக பெருமாளாகி திருமாலும் குறிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த தேவார பகுதி வந்து இந்த சைவ கடவுளாகிய இறைவனாகிய சிவபெருமானுக்கு பாடப்பட்ட மொத்த பாடல்களுடைய மொத்த தொகுப்பு தான் தேவாரம். இந்த தேவாரம் 12 திருமுறைகள் என்ற பிரிவாக பிரிக்கப்படுகிறது. முதல் மூன்று பிரிவுகள், முதல் மூணு பிரிவுகள் சேர்ந்து ஒரு திருமுறை. அப்போ திருமுறை என்பது மொத்த தொகுப்பு. அப்போ முறை என்பது இறைவனுக்காக பாடக்கூடிய பாடலுடைய தொகுப்பு என்பதாக அமையும். அப்போ 1, 2, 3 என்பதாக 12 திருமுறைகள் இருக்குது. அதில் 2வது திருமுறையில் சம்பந்தர் பாடிய பாடல் தொகுப்பில் ஒன்று தான் உங்களுக்கு இந்த பாடல் பகுதி. இப்போ இதில் என்ன பகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலும்பு வந்து பெண்ணுருவாக மாற்றுகிறார் இறைவனாகி இங்கே சம்பந்தர். இறைவனுடைய அருளினால் அவர் வந்து மாத்துறார். அது என்ன கதை அப்படின்னா, மயிலாப்பூர் என்ற ஊரில் சிவநேசன் என்ற ஒருத்தர் வாழ்த்துட்டு வர்றார். அவர் வந்து ஒரு சிவன் அடியார். சைவ சமயமாய் இறைவனாகி சிவபெருமானை வணங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அடியவர் தான் சிவநேசன். அவருடைய மகளுக்கு பெயர் பூம்பாவின்னு பெயர்.
இந்த சம்பந்தருக்கு திருஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்ட இந்த சீவலேசன் தன்னுடைய பிள்ளையையும் செல்வத்தையும் அவருக்கே கொடுக்க வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் என்று சொல்லப்படுகிறது நினைத்துக் கொள்கிறார். சங்கல்பம்னா நினைத்து கொண்டு அவருக்காகவே வாழ்றார். அப்போ சம்பந்தரை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீவலேசன் திராடியார் இருக்கார். இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த பூம்பாவை என்ற அவருடைய மகள் வந்து பாம்பு கடித்து இறந்துறார். இறந்த உடனே அந்த இறந்த பிறகு அவளை எரிய ஊட்டி அந்த சாம்பலையும் எலும்பையும் சேர்த்து ஒரு கலசத்தில் வைத்து பூஜை செஞ்சுட்டு வராரு இந்த சீவலேசன். அவர் அவ்வாறு பல வருடங்களா செய்யும் போது ஒரு நாள் சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வந்திருக்காரு என்று கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு, நீ வணங்கி கொண்டு வரீ இந்த கலசத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி நடந்தது எல்லாம் தெரிந்து கொண்டு கோவிலுடைய மதிர்புறத்தில் அந்த குடத்தை வைத்து இந்த பூம்பாவை என்ற திருப்பதிகத்தை இவர் பாடுகிறார். சம்பந்தர் மட்டிட்ட புன்னை புன்னை என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகத்தை அவர் பாடுறாரு. அப்போ ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் பெற்று மொத்த பதிகம் முடிந்த உடனே அந்த குடத்தை உடைத்து கொண்டு இறந்து போன அந்த பெண் 12 வயது பருவ பெண்ணாக ஒரு அழகான பெண்ணாக வெளியில வந்துடுறார். வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்காக படைக்கப்பட்டவள் தான் இந்த பெண் என்று சொல்லி அவங்க தந்தை சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, இறைவனுடைய அருளினால் என் மூலம் இந்த பெண் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்ததுனால அந்த பெண்ணுக்கு நான் தந்தையாக இருப்பேன், தந்தையாக உரியவன் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அவர் வந்து மீண்டும் இறைவனை தொண்டு செய்ய கிளம்பினாரு. அந்த பெண்ணும் இறைவனுடைய அடி போற்றி அவர் வாழ்வதாக கதை போகும். இந்த இடத்தில் இவர் பாடிய இந்த பதிகம்தான் பூம்பாவி திருப்பதிகம் அல்லது பூம்பாவி பாட்டு என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பதிகம் எழுந்த சூழலாக அமைகிறது. இதைத்தான் எலும்பு பெண்ணுருவான கதை என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிகம் உங்களுக்கு நான் இணைத்து கொடுத்துருக்கிறேன். திரு ஒற்றியூரை வழிபட்டு வந்த மயிலாபுரி திருநகரை அணைந்து கபாலீச்சரத்த அமுதத்தை பரவி போற்றிய திருஞான சம்பந்தர் இறைவனை வந்து வணங்கி வந்தவர் சித்தம் இன்புறு சிவனேஸ்வர்வால் திருவருள் செலுத்தி திருமதில் புறவாய்தலில் கொண்டு வரச் செய்து மங்கை என்பு சேர் குடத்தினை வைத்து வணங்க நோக்கி மன்னோரு விண்ணோரும் காணும்படியாக பூம்பாவின் பெயர் சொன்னவுடன் பூம்பாவை எழுந்து வா என்று அவர் கூப்பிடுவார். செப்பி என்றால் அழைத்து கூறி மண்ணினில் பிறந்தார் பெரும் உண்மை பயனை எல்லாம் சொல்லி உணர்த்தி இறைவனை உலகவர் முன் வருக என்று உரைத்து மட்டிட்ட புன்னை என்று தொடங்கும் இந்த நற்பதிகத்தை பாடினார். அந்த குடத்துள் இருந்த எலும்பு பெண்ணுருவாக மாறியது. ஆதலில் இந்த திருப்பதிகம் பூம்பாவை பாட்டு என பெயர் பெற்றது. பதிகம் என்று சொன்னாலே மொத்த 10 பாடல்கள் தொகுப்பு தான் பதிகம் என்று சொல்லப்படும். ஆக உங்களுக்கு அமைந்த இந்த பாடல் திருமயிலாப்பூர் பதிகமாக பூம்பாவை பதிகத்தில் இடம்பெறுகிறது. அதில் பாடலுடைய 87 மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய் என்பதாக பாடல் அமையும். இதில் மலி விழா என்றால் விழாக்கள் நிறைந்த என்று பொருள். மட நல்லார் என்றால் இளமை பொருந்திய பெண்கள், மடமை என்றால் இளமை, நல்லார் என்றால் பெண்கள், மலினம் மிகுதியானதுன்னு அர்த்தம், விழாக்கள் நிறைந்ததுன்னு அதான் கொடுத்துருக்கோம், நிறைந்த விழாக்கள்னு அர்த்தம். கலி விழானா கலி என்றால் எழுத்தி தரக்கூடிய விழா, பலி விழா என்றால் திசைதோறும் பூசையிடக்கூடிய ஒரு உருத்திர விழா, அந்த விழாவுடைய பெயர் இது, திசைதோறும் நடக்கும் அந்த விழா. ஒலி விழா என்றால் ஆரவார விழான்னு அர்த்தம். சொல்லுக்கு சொல் பொருள் இது. பாடலிய பொருள் பூம்பாவையே அந்த பெண்ணை கூப்பிடுறது. இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஒரு பெரிய ஊர் திருமயிலை. மலி விழா வீதி நிறைந்ததுதான் இந்த ஊர். மட நல்லார் என்ற இளமையான பெண்கள் நிறைந்த ஆரவாரத்தோடு கொண்டாடக்கூடிய விழாக்கள். மாமயிலை என்றால் பெரிய திருமயிலை. கலி விழா காண எழுச்சி எழுச்சி மிக்க விழாக்களை காணக்கூடிய இறைவன் கபாலீச்சரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன் என்னும் கோயில் கபாலீச்சரத்தில் அமர்ந்தவன் பலி விழா பாடல் செய். பலி என்றால் திசைதோறும் உள்ள பூசையிடக்கூடிய விழாக்களை கொண்டது. பாடல் செய் பங்குனி உத்திர நாள். பங்குனி உத்திர நாள் என்ப பங்குனி உத்திரத்தில் அமைந்த ஆரவார விழாவினை இறைவனுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஆரவார விழாவினை ஒலி விழா காணாமல், ஒலி என்றால் ஆரவாரம்தான், ஆரவாரமாக நடக்கக்கூடிய இந்த விழாவினை காணாமல் நீ போகலாமோ, காணாதே போதியோ போவையோ பூம்பாவையே.
ஆக அந்த ஊர் எப்படி இருக்கிறது? இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடக்கூடியது, திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடையது அந்த ஊர். எந்த ஊர்? அது திருமயில். அங்கு விழாக்கள் நிறைய நடந்து கொண்டிருக்க, எழுச்சி மிக்க விழாக்கள் நிகழும். எழுச்சினா என்ன அர்த்தம்? பக்தி உணர்வு மேலோங்கி வரத்தை எழுச்சின்னு சொல்றாங்க. அங்க மயிலையில் உள்ள திருமயிலை என்று சொல்லப்படுகின்ற மயிலாப்பூர் எழுந்திருக்கக்கூடிய இறைவன், கோயிலில் உள்ள வேற்றடி கபாலீச்சர் கோயில் எழுந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு அனை அதிகமாக பூசையிடக்கூடிய பங்குனி உத்தர ஆர்வார விழாவினை நீ பார்க்காமல் இறந்து போவது முறையாகுமோ என்று அவர் ஒவ்வொரு பாடலிலும் பூம்பாவா என்று அவர் அழைத்து அழைத்து அவர் பாடுவதாக இந்த பாடல் பதிகம் அமையும்.